ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஸ்டாரண்ட் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே ஹெல்த்தியான நெல்லிக்காய் அல்வா தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அல்வாவை நீங்கள் ஒரு மாதம் கூட தாராளமாக வச்சு சாப்பிடலாம். அந்தளவுக்கு இது ரொம்ப அருமையாக இருக்கும், கெட்டும் அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ ஒரு நாலு மீடியம் சைஸ் நெல்லிக்காய் எடுத்துருக்கேன். பெரிய நெல்லிக்காயில் தான் நம்ம இந்த அல்வா செய்ய போகிறோம். இதை வந்து நான் இந்த மாதிரி ஒரு சின்ன துருவில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட பெருசுன்னா நீங்கள் பெருசாக கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா துருவி எடுக்கணும், நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை நல்லா கழுவிட்டு துருவினாலே போதும், தோலை உரிக்கணும்னு அவசியமே இல்லை. தோலை உரிக்காமல் நல்லா கழுவிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்கிட்ட இருந்த நெல்லிக்காய் நாளையுமே நல்லா துருவி எடுத்துட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நாலு நெல்லிக்காயில் எந்த அளவுக்கு எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படிங்கிறது. இப்போ நான் ஒரு பேனை அடுப்பில் வச்சு அதில் நான் இன்னைக்கு தேங்காய் தான் ஆட் பண்ண போகிறேன். தேங்காய் செஞ்சால் நல்ல மணமாகவும் இருக்கும், ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் இருக்கும், உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தாக ஹெல்த்தியான ஒரு அல்வாவாக இருக்கும், ரொம்பவே சுவையாகவும் இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் தேவையான அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி பேராஷூட் தேங்காய் தான் யூஸ் பண்ணுறதுனால அதையே ஆட் பண்ணிட்டேன். அதுலேயே நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நட்ஸை வந்து நான் இதோடு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருந்தாலும் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் ஆட் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம செய்கிறதுனால எல்லா ட்ரை ஃப்ரூட்ஸுமே நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது தான். அதனால் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வேறு ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே இதோட சேர்த்து செய்யணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த ஃப்ரை பண்ண ஆயிலையே நான் வந்து துருவி வச்சுருக்கேன் நெல்லிக்காவை, இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். நெல்லிக்காய் நல்லா வதங்கி வரணும், நல்லா அப்போ தான் அதோட பச்சைவாடை போகணும். பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா இந்த தேங்காய் வந்து அல்வா செய்கிறதுக்கு தேங்காய் ரொம்பவே மணமாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நான் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இப்போ நான் இதை நல்லா வதக்கி எடுத்துட்டேன். இந்த எண்ணெயில் இது நல்லா வதங்கிட்டு 2 நிமிஷத்தில் இது வதங்கிடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணுங்கள், நிறைய தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணி இந்த நெல்லிக்காய் வந்து நல்லா வதங்கணும், நல்லா வெந்து வரணும். வெந்து வர்றதுக்காக தான் தண்ணி ஆட் பண்ணுறோம். நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு இது நல்லா வெந்து வரட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கும். இது நல்லா வெந்துட்டான்னு பார்த்தா எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா வெந்து வரட்டும். அதனால் நான் இன்னொரு நேரமும் இதை நல்லா மூடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அதே மாதிரி மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சுட்டு அடுத்த ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வெந்தாலே இது எனக்கு போதும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ எனக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்தும் வந்துருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நல்லா எனக்கு இது வெந்து வந்துருச்சு, அந்தளவுக்கு இது வந்து பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இது வந்து பிகினர்ஸ் கூட தாராளமாக செய்யலாம். இது அவ்வளோ கஷ்டமாகலாம் இருக்காது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது கூட நான் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் வந்து கொஞ்சம் கூட கொஞ்சமே ஆட் பண்ணிக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா அந்த நெல்லிக்காயோட டேஸ்ட் வந்து மாறுறதுக்கு இந்த சுகர் நீங்கள் எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோ அந்த அளவுக்கு தான் நெல்லிக்காய் டேஸ்ட் மாறும். அதுதான் அதே நெல்லிக்காயோட புளிப்பு தன்மை அப்படியே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் சுகர் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த நம்ம சேர்த்துருக்க எல்லா நெல்லிக்காயிலையும் சுகர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு நீங்கள் சுகர் தான் ஆட் பண்ணணும் இல்லை, வெல்லம் சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது, ரொம்பவே கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது கூட வந்து நான் இப்போ மேல்டாப்பில் கொஞ்சம் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெல்லம், நாட்டு சக்கரை இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் கலர்ஃபுல்லாக வரும். நாட்டு சக்கரை கலருக்கு உங்களுக்கு தெரியும்ல, அல்வா பழத்துக்கு அந்த கலருக்கே அப்படியே வரும். இது வந்து நம்ம எந்த ஃபுட் கலரும் அல்லது நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவுமே சேர்க்காதனால இதே கலரில் தான் இருக்கும். கொஞ்சம் ஒயிட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லா கண்ணாடியாக ட்ரான்ஸ்பரண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நாட்டு சக்கரை அந்த மாதிரி எதுவும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அப்படி ப்ரௌன் கலரில் அல்வா கலர்க்கே வரும். இப்போ எனக்கு இது மிக்ஸ் பண்ணி நல்லா விட்டு எடுத்துகிட்டு நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ட்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல ட்ரை ஃப்ரூட்ஸ், அதை வந்து இதோட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட் கூட. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதை வந்து 1 மாதம் கூட தாராளமாக நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். டெய்லி ஒரு உருண்டை கூட அதை கொடுத்து வந்தாலே உங்களுக்கு
உடலுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட் தான் இது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை செஞ்சு கொடுங்க, இது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன், எனக்கு அல்வா பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது அடப்பா பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு எப்போதுமே முக்கியம். தேங்க்யூ.